அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹதீத், வேல்யூவான அட்வைஸ் நம்ம வாழ்க்கைக்காக. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, லா தக்தப், டு நாட் பிகம் ஆங்கிரி, கோவப்படாதீர்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தப், திருப்பி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அந்த மனிதர் கேட்கும் போது திருப்பி சொன்னாங்க, லா தக்தப். இதே மாதிரி மூணு தடவை சொன்னாங்க. நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோவப்படக்கூடாது, கோபம் சைத்தானக்குரியது. எது பெரிய கோபம்னா, அலி ரலி அல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், ஜர்ஹாத்து சினான், லஹா அல் தியாம், ஒலாயல் தாமு, மா ஜரஹ அல் லிசான். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஈட்டினால் அடித்தால் கூட காயம் ஆறிடும், ஆனால் நாவினால் பேசினா காயம் மாறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குத்து சண்டை போடுறவன் வீரன் இல்லை. என்ன ஒரு மனிதன் தன் நஃப்ஸை அடக்கி கோவப்படுற இடத்துல கோவப்படாமல், யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்க தான் வீரன், மற்றும் அவர்களே சொர்க்கவாசிக என்று சொன்னார்கள். நம்ம கோவப்பட்டால் நாலு விஷயம் செய்யணும். ஃபஸ்ட்டு, நம்ம கோவப்படுற இடத்துலேருந்து விலகி போகணும். செகண்ட், ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து குடிக்கணும். தேர்ட், அதுக்கப்புறமும் கோபம் வந்துச்சுன்னா ஒது எடுத்துட்டு அமைதியாக உட்காரணும். ஃபோர்த்து, அவுது பில்லா மின் ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும். என்ன சொல்லணும், அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம், ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் அல்லாஹ் ஃப்ரம் ரிஜெக்டட் ஷைத்தான், விரட்டப்பட்ட ஷைத்தான்கிட்டருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.